Any summer holidays kanna, call GT ஹாலிடேஸ்க்கு ku pannu. GT Holidays, South India's number one travel brand. உங்களுக்கும் கலைஞருக்கும் எப்பயும் அறிமுகம் கிடைச்சது நீங்க வந்து எப்போ ஒரு முதல் முதலா சந்திச்சீங்க முதல் முதலா வந்து எங்க வீட்டுக்கு ஒரு உதவ வந்தார் ஏறத்தாழ மத்தியான உணவுக்கு வந்தவர் ஒரு மூணு மணி நாலு மணி வரல அங்க இருந்துட்டு போனார் அதுதான் முதல் முறை நான் பள்ளி கொடுத்துட்டு வந்தவன் கலைஞர் இருக்காருன்னு அன்னைக்கு ஸ்கூலுக்கு மத்தியானம் போகாம அப்படியே இருந்துட்டேன் நான் எங்க அப்பா போய் சொன்னேன் இது மாதிரி ஒரு படம் வந்துருக்கு ஆமடா கிளப்ல கூட நேரம் பேசிக்கிட்டாங்க அப்படின்னாரு இல்ல அந்த படத்தை வந்து தடை பண்ணிட போறாங்களா என்னையோட கடைசியா அப்படின்னு அப்படியா அப்படின்ட்டு கிளப்புக்கு போன ஒரு தேட்டருக்கு போய் படத்தை புக் பண்ணிட்டு எங்களை எல்லாம் சினிமா பார்க்க சுட்டார் அன்னைக்கே நாங்க படத்தை பார்த்துட்டோம் படத்தை பார்த்ததுக்கு பிறகு மென்டல் ஆயிட்டேன் வேன்ல எங்க பசங்களை எல்லாம் ஏத்திக்கிட்டு கலைஞர் வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு கோபாலபுரத்துக்கு கோபாலபுரத்துக்கு போனா பசங்க கண்ணா அப்படின்னா தெரியும் நல்லா தெரியும் பார்த்தாரு நீ தானா எப்பவுமே சொல்லுவாரு நம்மளா காவேரி தண்ணி குடிச்ச வளர்ந்த உண்டா ஆயிரம் இருந்தாலும் ஏன்டா நமக்கு தலைவன் கூட ஒரு தமிழர் இருக்க மாட்டான் அதுக்கு போய் எம்ஜிஆர் பின்னாடி போனா என்னடா இருந்தாங்க அப்படின்னா என்ன சொல்றாரு தலைவன் நமக்கு தமிழன் தான்டா அது கலைஞர் தான் அந்த தனிப்பட்ட விருப்பம் உங்க மேல கலைஞருக்கு இருந்துச்சா ராஜாராம் அவர்களே எம்ஜிஆர் கூட போயிட்டாரு ஆனா நீ வந்து அதை வந்து சொல்லி இருக்காரு யார் போனாலும் அவன் போக மாட்டான் சொல்லி இருக்கு கலைஞர் சொல்லி இருக்காரு அவன் போக மாட்டான் யார் போனாலும் அவன் போக மாட்டான் அந்த மரியாதை எனக்கு உண்டு கலைஞரை பல்வேறு வகையில நான் உயர்ந்து வந்து பார்த்திருக்கேன் அவருடைய வசனங்கள் மாத்திரம் இல்ல அவருடைய ராஜதந்திரங்கள் பல்வேறு வகையில பல்வேறு வகையில் நான் சொல்றேன் அவருடைய எழுத்தாற்றல் எழுத்தாற்றலுக்கு அவருக்கு நான் தலை உணங்குற தவிர எனக்கு வேற ஒண்ணுமே தெரியல இன்னைக்கு வந்து மோடி வந்து காவி வேஷம் போட்டுக்கிட்டு தியானம் பண்றாரு ஏத்த அப்படி கலைஞர் நிறுவன வண்ட ஒரு சிலை நிக்குது அப்புறம் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது நீ தியானம் பண்ணாலும் சரி நீ கடவுள் காலில் விழுந்தாலும் சரி கலைஞர் ஏதாவது பண்ணிருப்பாரு அதனால தான் உடுந்து தமிழ்நாடுங்கிறது கலைஞர் தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலி டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு மருத்துவர் திருமதி காந்தராஜர் அல்ல ஐயா வணக்கம் ஐயா ஜூன் மூன்று முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய பிறந்தநாள் நீங்க எல்லாம் அவரை பார்த்து அட்மேராகி ஆகி அரசியலை வந்து ரொம்ப நுட்பமாக அவதானிச்சவர் கலைஞரோடு மிக நெருக்கமாக பழகக்கூடிய பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பலமுறை அமைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட குடும்ப சூழல் உங்களுக்கு இருக்கு கலைஞர் எந்த வயசுல உங்களுக்கு அறிமுகமானார் சினிமா மூலமா தான் அறிமுகமானாரா இல்ல அரசியல் மூலமா அறிமுகமானாரா சொல்லணும்னா சினிமானே சொல்லலாம் ஏன்னா அவர் எனக்கு அறிமுகம் போது என்னுடைய வயசு வந்து ஒன்பது ஒன்பது வயசு ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் பராசக்தி படம் ரெண்டாவது இவங்க குடும்பம் வந்து ஜஸ்டிஸ் பார்த்திய சார் இந்த குடும்பங்கிறதுனால பெரியார் தொடர்புகள் திராவிட கழக தொடர்புகள் மிக அதிகம் அது அண்ணாவனுடைய தொடர்புகளுக்கெல்லாம் குறைச்சது தான் இதெல்லாம் மிக மிக அதிகமாச்சு நல்ல தம்பி அது இந்த அவங்க திராவிட கழக மாநாடுகள்ல நாங்க கலந்துக்குவோம் அந்த நேரத்துல வந்து கே ஆர் ராமசாமி கிருஷ்ண நாடக சபா நடத்துவார் அந்த நாடகங்கள்லாம் திராவிட கழக மாநாடுகள் நடக்கும் எம் ஆர் ராதா நாடகம் நடக்கும் அண்ணாவுடைய அண்ணாவே நடிக்கிற சந்திரமோகன் அல்லது சிவாஜி இதெல்லாம் வந்து நடக்கும் அதெல்லாம் வந்து நாங்க சின்ன பையனா இருக்கும்போது என்ன கூட்டிட்டு போவாங்க அப்ப எனக்கு சிவாஜி கணேசன் அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது வேலைக்காரி படம்லாம் நல்லா தெரியும் அந்த பாலையா அவனுடைய வசனங்கள் பாலயா அந்த படத்துல பிரமாதமா ஆக்ட் பண்ணி பேர் பெரிய பேர் வந்தார் புத்தியை தீட்டா கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டா அந்த மாதிரி வசனங்கள்லாம் பேசி அந்த படத்துல ரொம்ப ஒரு பாலையா அந்த படம் அது அது போக அப்புறம் கே ஆர் ராமசாமியுடைய கோர்ட் சீன்ஸ் அப்போ என்ன பேசுவாங்கன்னாக்கா அந்த கோர்ட் சீன்ல வந்து கே ஆர் ராமசாமிக்கு குரல் கொடுத்தது வந்து அண்ணாதான் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அந்த கோர்ட் சீனுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்தது அதாவது ஒரு முக்கியமான ஒரு அங்கமா தமிழ் சினிமாவில் ஆனதுக்கு முக்கிய காரணமே வந்து வேலைக்காரி படம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பராசக்தி படம் பராசக்தி படம் வரும்போது நான் நாலாம் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறேன் அது தீபாவளி அன்னைக்கு அந்த படம் உண்டு எப்பவுமே நாங்க இந்த வயசுலயே படம் ரிலீஸ் ஆச்சுன்னா முதல் நாள் பாக்கிற பழக்கம் உண்டு அத்தனோடு பையனா இருக்கும்போது அது இப்போ இடத்தால போயிடுச்சு வயசாயி பச்சு வேற ஒண்ணு அந்த இத்தனோடு பசங்களா இருக்கும்போது நாள் படம் பாக்குற வழக்கம் எனக்கு நிறைய இருந்து அதில் வந்து தீபாவளி அன்னைக்கு வந்தது நான் அந்த படத்தை பார்க்கல தீபாவளி விடுதலை மூட்டு நான் பள்ளிக்கொடுத்துக்கு போகிறேன் யாரை பார்த்தாலும் பரா திக் பேசிக்கிட்டு இருக்காங்க தேச ஞானம் கல்வி ஈசன் எல்லாம் காய்ச்சு முன் செல்லாதே கொச்சு முன் செல்லாதே அந்த பாட்டெல்லாம் பாடுறாங்க ஆரிய கூத்தாடி நாளே தாண்டவ கோனே காசு காரியத்தில் ஏடா தாண்டோனு இந்த மாதிரி பாட்டெல்லாம் வருது நெஞ்சு பொறுக்குது இல்லையே என்னென்னமோ பாட்டெல்லாம் பாடி பாடுறாங்க வசனங்கள் பேசுகிறாங்க டே கூசாரி அப்படிங்கிறாங்க ஏன்னா யா யாரை பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன நாங்கள் அந்த பராத்திக்கிட்டேன்னு ஒரு படம் வந்து தராங்கிறாங்க ஃபுட்பால் ஆடிக்கிட்டு அதை பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ தான் ஏன்னா மத்தியானம்னு இதை பேசிக்கிட்டு இருந்தோம் மத்தியானத்துக்கு மேலே ஒரு ராஜகோபால் என்னுடைய கிளாஸ்மேட் வந்து அந்த படத்தை இன்னையோட போலீஸ் தடை பண்ண போகிறாங்கன்னா அதனால் இந்த படத்தை இன்றைக்கி சாயந்தரமாக எடுத்துறதா சொல்கிறாங்க நான் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனோடனே எங்கள் அப்பா டென்னிஸ் ஆடுவார் டென்னிஸ் கிளப்புக்கு பக்கத்து தியேட்டர் தான் பேல தியேட்டர் அதில் தான் அந்த படம் ஓடுது நான் எங்கள் அப்பாக்கிட்ட போய் சொன்னேன் வேறு பராசக்தின்னு ஒரு படம் வந்துடுவேன் ஆமடா கிளப்பில் கூட நேராக பேசிக்கிட்டாங்க அப்படின்னாரு இல்லை அந்த படத்தை வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பாக இருக்கிறதுனால தடை பண்ணிட போகிறாங்களா என்னோட கடைசியும் அப்படின்னு அப்படியா அப்படின்ட்டு போனவர் கிளப்புக்கு போன ஒரு தேட்டர் போய் படத்தை புக் பண்ணிவிட்டு எங்களை எல்லாம் சினிமா படிச்சு விட்டார் அன்றைக்கே நாங்கள் படத்தை பார்த்துட்டோம் படத்தை பார்த்ததுக்கு பிறகு மென்டல் ஆகிட்டேன் நான் அப்படியே எந்த அளவுக்கு நாங்கள்லாம் பைத்தியமாக இருந்தோன்னா அந்த படத்தை வந்து விளக்குகள் அணைகின்றன மணி அடிக்கிறது விளக்குகள் அணைகின்றன திரையத்தை விலகுகிறது நல்லுறவு ஸ்லைடு போடப்படுகிறது விளம்பர ஸ்லைடுகள் முடித்த பிறகு சென்சார் அரசாங்க இந்திய அரசாங்கத்தினுடைய ரீல் ஓடுகிறது நியூஸ் ரீல் முடிந்த பிறகு சென்சார் சர்டிஃபிகேட் காட்டப்பட்டு வாழ்க வாழ்கவே வளம் அதில் அந்த பராசக்தி கதையை பற்றி பேசுறதுக்கு இப்படி ஆரம்பித்து எல்லோரும் வாழ வேண்டும் நாட்டில் நல்லவர்கள் வாழ வேண்டும் வரலாம் நுழைஞ்சதுல இருந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ள நுழைஞ்சதுல இருந்து வேண்டுகாட்டு அப்படி சொன்னாதான் வராசக்தி கோட்ட சீன் வாசனம் தெரியலங்க அதுக்கும் தெரியல இவ்வளவு இடியா இருப்பான் அந்த மாதிரி அந்த படம் அது உருவாக்குன தாக்கம் சாதாரணம் பைத்தியமா அடிச்சது நீங்க உங்களுக்கும் கலைஞருக்கும் எப்பயும் அறிமுகம் கிடைச்சது நீங்க வந்து எப்போ ஒரு முதல் முதலா சந்திச்சீங்க முதல் முதலா வந்து எங்க வீட்டுக்கு ஒரு உதவ வந்தார் கலைஞர் அதுக்கு முன்னாடி பராசக்தி படம் அதை இதெல்லாம் மாட திட்டத்துல வந்து வச்சு சேலத்திலேயே ஒரு குடியிருந்தார் ஓகே குடி இருந்த போது மாந்திரி குமாரி ஆஹ் தேவகி அது மாதிரி ஒரு நாலஞ்சு படங்களுக்கு ஒரு வசனம் எல்லாம் எழுதிடு அப்பெல்லாம் எனக்கு தெரியாது அப்பெல்லாம் எங்க குடும்பம் வந்து திராவிட கழகத்துலதான் தீவிரமா இருக்கு திமுகவுக்கு வந்து வர்றதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மாடு திரும்பிப்பார் படம் போது ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் எங்க வீட்டுக்கு வந்தார் ஒரு ஒரு மத்தியான வந்தபோது எங்க அப்பாவெல்லாம் அவருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தது வெங்கடசாமின்னு சேலத்துல ஒருத்தர் அவர் பெரிய அவர் அவர்தான் அவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் தான் அவருக்கு வீட்டுக்கு எடுத்து கொடுத்தது எல்லாமே போஸ்ட் ஆபீஸ் ஆஃபீஸராக இருந்தவர் அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு எங்க வீட்டில் நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கும் ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ் மணின்னு ஒரு ஆஹ் தென்னாப்பிரிக்காக்காரர் வரைஞ்ச ஓவியங்கள் எல்லாம் அப்படியே வரைஞ்சு வரைஞ்சி எங்க இதுல இது பண்ணி அவரு எங்க வீட்டுல அந்த ஓவியங்கள் எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரசித்து அதுக்கான விளக்கங்கள்லாம் எங்க அப்பா கிட்ட கேட்டு போனார் அன்னைக்கு ஏறத்தாழ மத்தியான உணவுக்கு வந்தவர் ஒரு மூணு மணி நாலு மணி வரலாம் அங்கே இருந்துட்டு போனார் அதுதான் முதல் முறை நான் பள்ளி கொடுத்துட்டு வந்தவன் கலைஞர் இருக்காருன்னொன்னு அன்னைக்கு ஸ்கூலுக்கு மத்தியானம் போகாம அப்படியே இருந்துட்டேன் இருந்து அவர் போறவரும் இருந்தேன் அதுதான் முதல் முறை என்னுடைய சந்தி அதுவே எனக்கு ஒரு பெரிய இது அவருடைய புகைப்படங்கள்லாம் அங்கங்க அப்பெல்லாம் அவருடைய படங்கள்லாம் வந்து சினிமா நடிகர்களுக்கு ஈக்குவலா படங்கள் வைக்கும் அந்த படங்கள்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒட்டி வச்சிருப்பேன் அதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து புத்தகங்கள் படிக்கிறது சினிமா இப்படித்தான் இருந்தது அப்படியே நேரடி பழக்கம் எனக்கு சென்னைக்கு வர்றவர்கள் நேரடி பழக்கம் எனக்கு கல்லூரி காலங்களில் உங்களுடைய போராட்டம் ஒரு மிக முக்கியமான போராட்டம் மதுரையில இருந்து மாற்றலாயி செ சென்னைக்கு மாட்டில்லாம் ஸ்டேன்லியில் படிச்சிக்கிட்டு இருந்தேன் ஸ்டான்லியில் படிக்கும்போது அப்போ தான் இந்திய திருப்பு போராட்டம் அப்போ தான் நடந்தது இந்திய திருப்பு போராட்டத்தில் எங்கள் அண்ணன் அப்போ வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டார் எட்டு பேர் வெற்றி பெற்றார் அறுபத்தி ரெண்டாவது தேர்தலில் வருஷ தேர்தலில் எட்டு பக்கத்தில் நாஞ்சில் மனோகரன் ராசடியன் கந்தப்பன் டி சோமசுந்தரம் எங்கள் அண்ணன் அப்புறம் இதில் கிருஷ்ணகிரியில் ஒருத்தர் இருந்தார் அவர் இது மாதிரி மொத்தம் எட்டு எட்டு பேர் வெற்றி பெற்றார்கள் வெற்றி பெற்றதில் எங்கள் அண்ணன் வந்து கொறடாவா இருந்தார் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு இல்லை எங்கள் அண்ணன் கொரோடாவாக இருந்தார் அப்போ வந்து இந்திய எதிர் போராட்டம் அப்பதான் நடக்குது அறுபத்தஞ்சில் நடக்குது அந்த டைம்ல என்ன போலீஸ் பிடிச்சிது ஹாஸ்டலில் இருக்கிறாங்க ராஜாராமுடைய தம்பிப்படுத்தப்பட்ட அடையாளப்படுத்தப்பட்டது இவன் தான் இந்திய எதிர்போராட்டத்தை தூண்டிட்டு இருக்கான் அது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் என்ன ஒரு வேடிக்கைன்னா ஏமா ஆரம்பித்தாங்கன்னு யாருமே தெரியாது போராட்டம் எப்படி இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து யார் ஆரம்பிச்சாங்கன்னே உண்மை தெரியாமல் போச்சு அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு முன்னாடி நடந்த போராட்டமே தான் யார் ஆரம்பித்தாங்கன்னே தெரில மதுரையில் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது காங்கிரஸ்காரர்கள் திமுக போந்து காளிமுத்து அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் காளிமுத்து அதில் முக்கியம் அவங்களெல்லாம் ஆஃபீஸுக்குள்ள வந்து எடுத்துக்கிட்டு வந்து தெருவுடன் போட்டு அடி அடினு அடிச்சுட்டு போட்டாங்க போலீஸ் நடவடிக்கை எடுக்கலை இது உடனே திமுக காரர்களை அடித்தார்கள்ன்றது வந்து செய்தியா பரவுன உடனே சென்னையில அப்படியே காட்டு தீயா பரவச்சு அது அப்படியே பெரிய போராட்டமா மாறிடுச்சு பெரிய போராட்டமா மாறின போது மருத்துவக் கல்லூரிகள்ல சென்னையில மூணு கல்லூரி சென்னை மருத்துவக் கல்லூரி கீழ்பாக மருத்துவக் கல்லூரி ஸ்டான்புரம் இதுல சென்னை மருத்துவக் கல்லூரி பசங்கள்லாம் லெவல் அவங்க கிட்ட எல்லாம் நெருங்கவே முடியாது பணக்கார விட்டு பசங்க எம்எம்சி எல்லாம் வந்து இல்லாட்டி அதிகாரிகள் விட்டு பசங்க இல்லாட்டி டாக்டர் விட்டு பசங்க அவங்க இந்த விஷயத்த அவங்க தமிழ்நாட்டில் நடந்ததாக அவங்களுக்கு தெரியல அவங்க பங்கெடுத்துக்கவே இல்லை எங்க இது இது ரெண்டும் இந்த ஸ்டான்லியும் கேஎம்சியும் அடித்தட்டு மக்கள் படிக்கிறாங்க கல்லூரி இங்கே தான் பெருசாக நடந்தது இன்னும் ஸ்டான்லி படு தீவிரமாக நடந்தது பஸ்ஸை நிறுத்துறதும் அது நடத்துறதும் பெரிய ரகலை எல்லாம் நடந்து உண்ணாவிரத போராட்டம் அப்படி இப்படின்னு பயங்கரமாக போயிட்டு இருந்தது கா அன்னைக்கு இருந்து ஆளுங்க ஆளுங்கட்சியை பக்தரும் ஆடி போயிட்டார் பெரிய ரகலாச்சு துப்பாக்கி சூடெல்லாம் நடந்து எங்க கல்லூரிக்கு முன்னாடி வந்துட்டாரு தமிழ்நாடு முழுக்க போலீஸ் ஸ்டான்லி மருத்துவருக்கு மாத்திரம் ராணுவ அந்த அளவுக்கு தீவிரமான மற்ற அளவுக்கு எங்களுக்கு போயிடுச்சு அதுல என்ன என்ஆர் கிருஷ்ணன் இப்ப பொள்ளாச்சியில டாக்டர் இருக்கா இருக்காரு நினைக்கிறேன் எனக்கு சீனியர் எங்க ரெண்டு பேர்த்தையும் அவர் வந்து கொஞ்சம் தலை திமுக உறுப்பினர் அவர் அவரையும் என்னையும் பிடிச்சி எழுத்துட்டு போயிட்டாங்க எழுத்துட்டு போய் வார்டன் வீட்டுக்கு முன்னாடி நிற்க வச்சு கேட்குறாங்க திமுகவுடைய இளைஞர் மாணவரணி செயலாளர் யாருன்றாங்க நான் கட்சியில் உறுப்பினராக கிடையாது தான் எனக்கு ஒன்றுமே தெரியாது தெரியாதுன்னு கிட்டே இருந்தேன் என்னடா உங்க அண்ணன் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அவ உனக்கு தெரியாதா கதை விட்றியான்னு என்னையும் என்ன விஷயம் ரெண்டு பேர்த்தையும் பளார் பலார்னு ஆரம்பிச்சுட்டேன் வார்டன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார் அம்மா இல்லாமல் அவர் உடனே தடவை நீ பசங்களை தொட்ட எங்கள் ஹாஸ்டல் வந்து ஒரு கோட்டை மாதிரி இருக்கும் உள்ள வந்துக்கிட்டீங்கன்னா முன்கதவை பூட்டிட்டா நீங்கள் வெளியே போக முடியாது பதினஞ்சடி வயறு சேர் வெளியே போகவே முடியாது உள்ள மாட்டிக்கிட்டீங்கன்னா மாட்டில் தான் கோட்டை மாதிரி கோட்டை சோறு மாதிரி வெளியே போகமாட்டேன்ட்டார் போலீசேருந்து உள்ள சாரி சார் நான் முன்னாடியே பசங்களை தொட்டில முதல்ல வெளியே மாட்டேன் வெளியே போகன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு அப்போ வந்து மர இது கைப்பிடி தான் இருக்கும் அந்த மர கைப்பிடிக்க இது இருக்கும் இல்லையா அந்த நடுக்குதுல இந்த மாதிரி இது இருக்கும் இல்லையா அந்த கட்டையெல்லாம் புடிங்க எடுத்துக்கிட்டேங்க டாக்டர் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் போலீஸ் உள்ள வந்து அடிச்சிட்டோம் டாக்டர் நான் பாத்துக்கிறேன் அந்த அளவுக்கு தீவிரமா போயிடுச்சு அந்த போராட்ட சமயத்துல இதெல்லாம் வந்து ஒரு இது வந்து அண்ணாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் போது அப்பதான் அவர் வந்து எங்கள் அப்பா கிட்ட சொன்னது இவன் ராஜாராமோட தீவிரமா இருக்கிறான் எங்க அப்பா கிட்ட சொல்லி சொன்னாரு ஆஹ் அது அப்ப அண்ணாவெல்லாம் கைது பண்ணும்போது போது நாங்க நிறைய இடங்கள்ல கூட்டங்கள் பல இடங்கள்ல பொறியியல் கல்லூரியில நம்மளெல்லாம் சேர்த்த மாட்டாங்க போறாங்க பிராமணர்கள் படிக்கிற கல்லூரி அங்க எல்லாமே போய் ரகலை பண்ணிட்டோம் ரகலை எல்லாம் பண்ணி நாங்க பெருசா போராட்டம்லாம் நடத்தணும் அதுல வந்து என்னுடைய பேர் ஒரு அளவுக்கு அந்த நேரத்துல தான் என்னை வந்து கண்டு அடையாளம் கண்டுபிடிச்சவங்க உள்ள ஒருத்தர் வந்து இன்னைக்கு இருக்கிற யாருனாக்கா துறைமுருகன் துறைமுருகனுக்கு அப்பவே என்ன தெரியும் அவரும் எல்லாம் கலந்துட்டு அப்போ அவருக்கு என்ன ஓரளவுக்கு தெரியும் அப்பருந்தே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு வர என்னோட தோக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் நடந்தது வந்து அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு பஸ் கண்டக்டர் மாணவர்களுக்கு தகரா சொல்றீங்க ஆட்சிக்கு வந்த உடனே நடந்தது அதுல என்னன்னாக்கா தவறு வந்து எங்க ஸ்டூடெண்டாலதான் அவன் நடந்தது சேர்த்து பையன் ஒருத்தந்தான் அவன் தான் காரணம் பஸ்ல ஏறி வரும்போது டிக்கெட்டுக்கு எது கொடுத்துருக்கான் அது அந்த கண்டக்டர் அப்ப வந்து பஸ் கண்டக்டர்களுக்கு வந்து திமுரு பிடிச்சவங்கன்னாக்கா பஸ் கண்டக்டர்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டாங்க பஸ் ஸ்டாப்ல பஸ் நிக்கவே நிக்காது பொதுமக்களுடைய பொதுஜன விரோதியாவே அவங்க இருந்தாங்க அந்த அளவுக்கு படுமோசமான முறையில தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் அப்போ கலைஞர் போக்குவரத்து துறை அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் அப்ப என்ன ஆச்சு இந்த பையன் வந்து டிக்கெட் இது பண்ணும்போது அந்த கலெக்டர் அந்த கண்டக்டர் என்னடா நினைச்சிட்டு நம்ம கேட்ட உடனே இவன் சின்ன பையன் நீங்க நம்ப மாட்டீங்க பள்ளிக்கூடத்தை பயனாட்டு இருக்கான் கண்டக்டரை புடிச்சு அடி ஆட்டின்னு அடிச்சிருந்தான் இவன் கண்டக்டர் ஆஜா அனுபவம் இருக்கான் அவன் அடி வாங்கிட்டு ஐயோ ஐயோன்னு கேட்டிருக்கான் இதில் என்ன ஆச்சுன்னா பொதுமக்கள் சேர்ந்து கண்டக்டரை போட்டு அடிச்சுட்டு இவன் அங்கேருந்து இறங்கி பராட்டோவில் இறங்கிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு ஹாஸ்டலுக்கு வந்துட்டான் ஹாஸ்டலுக்கு வந்தால் நாங்கள் வந்து நாலு மணி இருக்கோம் கேன்டீனில் காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கோம் வந்து தெரியுமா என்னை வந்து ஒரு கண்டக்டர் அடிக்க வந்தான் நான் இறங்கி வந்துட்டேன் அப்படின்னு யார்ராமே அப்படின்னு அப்போ விஸ்வநாதன் ஒருத்தர் இருக்கார் இன்னும் சென்னையில் தான் ப்ராக்டிஸ் பண்ணி சேலத்தில் இருக்கார் இப்போ சென்னையில் தான் இருக்கார் அவர் கிம் விஸ்வநாதன் சொல்லுவோம் அவர் எல்லாம் நாங்கள்லாம் உட்காந்து உட்காந்து காப்பி குடிச்சுக்கிட்டு இருந்தோம் சொன்னோன்னா எந்த பஸ்ஸு இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது உடனே நாங்கள் வெளியே போய் நின்னோம் இந்த பஸ் தான் நாங்கள் போய் நின்றோம் நின்னா எங்களை அடிச்சு கொள்ற மாதிரி அவன் வேகமாக ஓட்டிக்கிட்டு வந்தவன் கிருஷ்ணா டிராக்கிச்சுக்கிட்ட பஸ்ஸை நிறுத்திவிட்டு கண்டக்டர் டிரைவர் ஓடி போய்ட்டாங்க நாங்கள் அங்கே போய் கண்டக்டர் ஓதைக்கிறதுக்கு ஓடுறோம் போனால் பஸ் விட்டு விட்டு போயிட்டான் உடனே நாங்கள் உள்ள ஏறி என்ன பண்ணோம் பஸ்ஸை தடிக்கிட்டு அப்படியே தடிக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போடணும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துவிட்டோம் அப்போ தான் தெரியுது எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம் கண்டெக்டர் டிரைவர்ஸுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல வந்து கேட்க ஒன்றே டிரான்ஸ்போர்ட் இவங்கெல்லாம் வர்றாங்க பஸ்ஸை கொடுக்க முடியாது கண்டெக்டர் வந்து மன்னிப்பு கேட்க சொல்றது முடியாதுன்ட்டாங்க மறுநாள் என்ன பண்ணாங்க வெங்கட்ராமன் பின்னாடி சீஃப் செக்ரட்டரி மறுநாள் தான் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி ஹாஸ்டலுக்கு வந்து கரெக்டாக என்னை கண்டுபிடிச்சேன்னா பல் வளைஞ்சிக்கிட்டு இருக்கேன் கண்டுபிடிச்சி லுங்கையோட நின்று நின்று இருந்த ஒரு போட வச்சு என்னை வண்டியில ஏற்றிக்கிட்டாங்க ஒரு மேனில் எங்கள் பசங்களை எல்லாம் ஏற்றிக்கிட்டு கலைஞர் வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு கோபாலபுரத்துக்காக கோபாலபுரத்துக்கு போறோம் கோபாலபுரத்துக்கு போனால் பசங்க கண்ணா அப்படின்னா தகலை பண்ணுறாங்க நான் கலைஞர் பார்த்தோன்னே நான் சாலென்ட்டாட்டேன் சரி சேலன்ட்டா ஏ அவருக்கு உங்க நல்லா யாரு நல்லா தெரியும் நல்லா அழகாக தெரியும் இப்படி பார்த்தாரு நீதானா அப்படின்னாரு ஏன் என்ன தெரியும்னாக்கா அவருடைய மருமகன் செல்வம் நானு கிளாஸ்மேட்ஸ் அது இல்லாம ராஜாராம் நீங்க அப்புறம் தான் அதெல்லாம் அவருக்கு தெரியாது செல்வம் சொல்லிதான் ராஜாராம் தான் அப்படின்ட்டு அப்படி நான் ஒண்ணு சொன்னேன் செல்வம் தேவையில்லாம ரகல பண்ணாதீங்க அப்படின்ட்டு அப்புறம் நாங்க வந்து பேசி எல்லாம் இது பண்ணி சரி பண்ணிட்டேன் சரி பண்ணிட்டு நாங்க பசங்க கொடுத்துட்டோம் இது கண்டக்டர்கள் மத்தியில ஒரு பெரிய ஆவேசத்தை உண்டாக்கிடுச்சு மெடிக்கல் காலேஜ் பசங்களை பழி வாங்கணும் இவனுக்கு என்ன பண்ணானுங்க ஹாஸ்டல்ல தான் தூக்கிட்டு போய் வச்சானுங்க அந்த ஹாஸ்டல்ல போந்து அந்த பசங்கள உதைக்கிறதுன்னு பிளான் பண்ணிட்டாரு கண்டக்டர் கண்டக்டர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி அன்னைக்கு வந்து எம்எம்சி ஹாஸ்டல் தான் பிரபலம் அபிராமி தேட்டரு இருக்குது அதுக்கு ஏற்ற அப்படியே அது இப்போ லாக்கால ஜாஸ்டலா மாறிச்சு அப்போ வந்து எம்எம்சி ஹாஸ்டல் அதுதான் அந்த பசங்க தான் அடிச்சாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஓகே இவனுங்க எங்களை விட்டுட்டு அந்த காலத்தை உள்ளார போய் எம்சிக்கு போயிட்டா எம்எம்சி பசங்க கூட பிடிச்சி சா சாச்சின்னு சாத்தத்துக்கு உள்ளே போயிட்டான உள்ள போன ஒரு கண்டெக்ட் ரெண்டு கண்டக்டர் உள்ளே போந்துட்டான் ஹாஸ்டலுக்குள்ள ஹாஸ்டல் உள்ளாரே போந்துட்டான் இவனுங்க வாடா அடிக்கிறதுக்கு வாடா அடிக்கிறதுக்கு வாடான்னு சொல்லிட்டு அவனுங்களை மெதுவாக கூட்டிகிட்டு போய் நாலாவது மாடி கொண்டு போய்ட்டான் கொண்டு போய் அவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் முடிச்சு மேலே தூக்கி போட்டான் தூக்கி போட்டா கேளு ஒன்று செத்து ஐயோ செத்தே போயிட்டான் செத்து போய்ட்டு உடனே கண்டக்கிற கண்டக்டர் ரெண்டு பேரும் உடனே அதை எடுத்துட்டு வந்து வச்சு கலைஞர் வந்து என்னுடைய தோழன் இறந்து விட்டான் என்னுடைய நண்பன் இறந்து விட்டான் அதுக்கு மேலே எம்ஜிஆர் ஊர் அப்படியே கதறி கதறி எழுது உடனே நாங்க கேட்டோம் மாணவர்கள் போராட்டத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தினால நீங்க ஆட்சிக்கு வரலையா இவங்களால தான் ஆட்சிக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்டோம் எங்களை அடிக்கிறதுக்கு வர்றான் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை உங்களுடைய தோளை நிறந்து போயிட்டான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சா அது பெரிய ரகலையா மாறி அந்த ரகலையை வந்து உருவாக்குறது நான் தாண்ட மாதிரி அப்போ அமைச்சரா முத்துசாமின்னு சேலத்தை சேர்ந்த இருந்தா அண்ணாவோடைய மந்திரி சபையில எட்டு பேர்ல அவர் ஒருத்தர் அவருடைய மச்சான் வந்து பாண்டியன் பேர் அவன் வந்து எங்க கல்லூரியில் படிச்சிருந்தான் நான் தான் எதுக்கெல்லாம் காரணம்னு போய் சொல்லிட்டேன் சொல்லிட்டு உடனே என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க நான் பண்ண நான் ஒன்றும் சொல்லலை அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா இதை பயன்படுத்தி காங்கிரஸ்காரர்கள் எங்களை ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க இந்த தான் இங்கே ஒரு இடத்துல மீட்டிங் நடந்தது காங்கிரஸ் மாணவர் செயலாளர் கொண்டல் சாமி நன்மை பேர் அவர் உக்காந்துக்கிட்டு இதை வந்து நம்ம காமராஜர்கிட்ட கொண்டு போயிடலாம் அப்படின்னார் நான் சொன்னேன் அடிச்சதுல எல்லாம் கண்டெக்டர் அடித்தான் அதுல எத்தனை பேர் காரன் தெரியாது எத்தனை பேர் திமுகன்னு தெரியாது இது எது காங்கிரஸ் போய் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு இல்லை இல்ல அவங்க மூலமா நம்ம ஆதரவு தெரிஞ்சு போராட்டம் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு கண்டக்டர் இருக்கும் இதுல நீ என்னத்துக்கு கட்சி கொண்டு வர்ற அப்படி எங்க போராட்டத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் பசங்க மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் போற என் கூட சேர்ந்துட்டா சேர்ந்துட்டோம் அவங்களால ஒன்னும் பண்ண முடியல இதெல்லாம் பண்ணிட்டு ஆனா அந்த சமயத்துல என்ன மாணவர்கள் நம்பினது காரணம் நான் கலைஞரை எதிர்த்து பேசுனேன் இதுக்கு நம்ம கேட்போம் நம்ம கலைஞரை கேட்போம் விட மாட்டோம் அண்ணா வந்து அப்போ வந்து ஒரு கூட்டத்தை வந்து எம்எம்சில போட்டாரு கூட்டத்தில் ஒரு பேச விடாமட்டார் பேசவே விடணும் அண்ணாதுரை ஹெக்கிள் அட் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் அப்படின்னு போட்டு ஹெட்லைன்ஸ் வந்துருச்சு அந்த க தகராறு பண்ணத்துக்கும் காரணம் என் மேல சொல்லி விட்டான் சொல்லி விட்ட அப்புறம் அப்புறம் வந்து கலைஞருக்கு என் மேல அதுல கடுமையான கோவம் அது ஆனா போலீஸ் ரிப்போர்ட் அதுக்கப்புறம் தான் அண்ணாவுக்கு போச்சு இவன் தான் வந்து அவங்க காமராஜர் கிட்ட கொண்டு போய் இதை கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு பார்த்தாங்க தடுத்து விட்டாங்க இவன் இந்த ஆக்டெல்லாம் பண்ணாம இருந்தாக்கா பசங்க இவன் மேலே இருக்க மாட்டாங்க இவன் பசங்களை அப்படியே திசை திருப்பி காங்கிரஸுக்கு போயிருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நிறுத்திட்டான் அப்படிங்கிறது வந்து அண்ணாவுக்கு ரிப்போர்ட் போச்சு அண்ணா அப்பா வந்து ஊட்டியில் இருக்கார் எங்கள் அப்பாவும் ஊட்டியில் இருக்கார் அப்போ அப்போ தான் எங்கள் அப்பா பார்த்து அண்ணா கிட்ட அண்ணா சொன்னார் நான் அவனை என்னமோ நினச்சேன் என் கட்சிக்கு விரோதமா போயிட்டான்னு பார்த்தேன் எவ்வளவு நம்மள விட அதிகமா அரசியல் பண்ண அரசியல் பண்ணி காமராஜர் திருப்பி ஆறு மாத்திரம் நம்ம ஆட்சி போயிடுமோங்கிற பயமே எனக்கு வந்தது அப்படியே தேசம் திருப்பிட்டான் சொல்லி அண்ணாவுக்கு மேல வந்த மரியாதை அதுல ரொம்ப இருந்த ஆனா கலைஞர் அதை கிடைச்ச ஒரு வருத்தப்பட்டாரா என்ன ஏத்துக்கவே இல்லாம என்ன இருந்தாலும் ஒரு ஆபத்தான பேர் வழி காலம் வாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது அதுக்கப்புறமா கலைஞரோட அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் பிரிவு வந்த போது நான் முழுக்க முழுக்க கலைஞர் பக்கத்தில் எந்த காரணத்தை முன்னிட்டு முடியாதுங்க அதுக்கு அது மாதிரி என்னை தூண்டி விட்டதுக்கு காரணம் நடிகர் அசோகன் அவர் தான் என்ன மூளை செலவிங்கிறது அவர் பண்ணத்தான் அவர் ஊருக்கார் சேலக்காரர் அவர் எப்போவுமே சொல்லுவார் டேய் நம்மளாம் காவேரி தண்ணி குடிச்ச வளர்ந்த உண்டா அப்படின்பாரு அது சரி என்ன அப்படின்பு ஆயிரம் இருந்தாலும் ஏன்டா நமக்கு தலைவன் கூட ஒரு தமிழர் இருக்க மாட்டான் அதுக்கு போய் எம்ஜிஆர்பி நடிப்பானே என்னடா ஆர்த்தாங்க நீதான ஒரு வச்சு படம் எடுக்கிறேன் காசு வருதுன்னு எடுக்கிறேன் அதுக்காக அவனை தலைவனை ஏற்றுக்கிறதா அப்படி அப்படின்னா என்ன சொல்றேன் தலைவன் நமக்கு தமிழன் அது அதுக்கறிஞர் தான் சினிமாவுக்கு என் ப்ரொடியூசரும் அவ்வளோதான் முதலாளி அவ்வளோதான் அவங்க நாமலாம் எப்படி போய் எம்ஜிஆர் ஏற்றுக்கணும் இப்படி சொல்லி சொல்லியே நான் கல்வி ஆயிட்டேன் சுத்தமாக எனக்கு அன்னைக்கு தான் ஒரு தமிழன் தலைவனா இருக்கிறது கூட தகுதி இல்லையா நமக்கு இது ஒரு மலையாள தங்கிட்ட கொடுப்பேன் கொடுப்பியா ஆமா கேரளாவில் ஒரு தமிழனை வந்து தலைவனை ஏத்துக்கோனா இந்த எல்லாம் எனக்கு வந்து அப்புறம் எம்ஜிஆர் கூட போயிட்டாரு ஆனா நீங்க அப்படியே உறவு ரொம்ப வித்தியாசமான உறவு எம்ஜிஆர் ஒரே ஒரு முறை தான் ஜெயலலிதா நேருக்கு குடி காட்டுற போராட்டம் நடந்த போது முன்னெச்சரிக்கையா வந்து கைது பண்ணாங்க கைது பண்ணும்போது போது அதுல வந்து எங்க அண்ணன தான் முதல்ல கைது பண்ணாங்க தின தினத்தந்திக்கு செய்தி சொல்லி கொண்டு இருக்கும் போதே ராஜாராம் ராம் திமுக ராஜாராம் கைதுங்கிறது ஹெட்லைன்ஸ் அவரை கைது பண்ணி த்ரி போலீஸ் ஸ்டேஷன்ல ரிமைண்ட்ல வச்சுட்டாங்க அரை மணி நேரம் கழிச்சு எம்ஜிஆர் கைது பண்ணி கொடுத்துட்டாங்க அரை மணி நேரம் கழிச்சு எஸ்எஸ்ஆர் எஸ் ஆர் கொடுத்துட்டாங்க மூணு பேரும் ஒரே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல மூணு பேரும் எம்ஜிஆர் பட்ட அவஸ்தை பத்தி எங்க அண்ணன் சொல்லுவார் அந்த ஒரு நாள் அவரால் அவ்வளோ இதாயிட்டு இருக்காரு அதுக்குள்ளார ப்ரொடியூசர் அன்னைக்கு வந்து டாப் ஸ்டார் இல்லை ஆமாம் ரெண்டு பேரும் எஸ்எஸ்ஆருக்கு ஈக்குவல் பாப்புலாரிட்டி இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் வந்து சாப்பிட்றது ஃப்ரூட்ஸு டிண்டு ஃப்ரூட்ஸு கேண்டு ஜாமு பிரெட்டு ஸ்வீட்ஸு பழங்கள் இப்படி தான் கொண்டு வந்தாங்கன்னு இல்லை ரெண்டு பேரும் மறுநாள் காலையில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் அத்தனையும் வந்து பார்சல் பண்ணி எங்கள் அண்ணன்கிட்ட கொடுத்து அவர் சேலத்துக்கு வந்தார் நாங்க தான் சொன்னோம் நீ அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டோம் இவ்வளவு அந்த அளவுக்கு அந்த ஒரு முறை ஜெயிலுக்கு போன போது தன்னோட இருந்தவருங்கிற மரியாதை எம்ஜிஆருக்கு அதிகம் தெரியும் அதுக்கப்புறம் வந்து அவர் குண்டடிப்பட்டு அந்த டைம்ல வந்து யாருக்கும் தெரியாம அவர் வந்து தங்கியிருந்தது சேலம் சேலத்துல துவாரகா ஹோட்டலில் தான் தங்கி இருந்தார் அங்க பரமேஸ்வரன் ஒரு மனைவி இருந்தார் அவர் தான் இவருக்கு ரைட் ஆச்சு அவருடைய மேற்பார்வையில் இருந்தார் ஒரு மாசம் இருந்தார் சேலத்துல சேலத்துல துவாரகா ஹோட்டலில் ஒரு மாசமும் ராத்திரி ஒன்பது மணிக்கு எங்க வீட்டுக்கு வருவார் சாப்பிட்டு காய்ச்சின பால் ஒரு பிளாஸ்கில் எடுத்து போயிடுவார் எவ்ரி நைட் ஒன்பது மணிக்கு ஒன்பது மணினா கார் உள்ளே வருவோம் இல்லை எலக்ஷனுக்கு முன்னாடி ஓகே வந்து சாப்பிட்டு கிளம்புவார் எங்க அப்பா கூட ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசுவார் எங்க அப்பா கார்ல விழுந்து ஆச்சி ஒரு வாங்கிட்டு கிளம்புவார் ஒரு மாசம் வருது எங்க அப்பா மேல அபரிமிதமான மரியாதை அதெல்லாம் இதெல்லாம் சேர்த்து தான் அவர் கட்சி பிரிஞ்ச போது எங்க அண்ணன் வரல திமுகவில் தான் இருந்தார் ஆமா போகாம இருந்தார் அப்ப அவர் சொன்னது என்னன்னா யார் வந்தாங்க வரலைங்கிறது எனக்கு அக்கறை இல்லை ராஜாராமும் பாவுஷன்மும் எப்படிதான் வராம இருக்கலாம் அசோகன் இந்த மூணு பேர் வர்றாரு தான் அவரு வந்து பெரிய பதுக்கு எங்க அண்ணா எந்த காரணத்தும் எங்க அப்பா சொல்லிட்டாரு தலைவனை எடுத்துக்கிட்டாங்க நீ கருணாநிதியோட இரு நினைச்சா இப்ப ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசா வரும்போதெல்லாம் வெளியே போறதெல்லாம் கெஞ்சியர் நம்பிக்கை எல்லாம் போகாத அவர் அரசியல் எந்த தூரம் அளவுக்கு அவரு சீரியஸா இருக்காங்க எம்ஜிஆர் சீரியஸாவே இல்ல உண்மையை சொன்னப்போனா அண்ணா அந்த அவர் பிரிகிற நேரத்துல பயந்துதான் பிரிஞ்சார் என்ன ஆகமோ ஏதாவோ இந்துக்கிற எலெக்ஷனுக்கு பிறகு அவருக்கு வாக்குகளை பார்த்தோம்னா அவருக்கே தெரிஞ்சு போச்சு மக்கள் நம்ம பக்கத்துல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவர் தைரியம் இல்லை அதுக்கப்புறம் தான் இப்ப பயங்கரமான சில கேள்விகள்லாம் கேட்டார் சஞ்சய் காந்தி எதிர்த்து அறிக்கை விட்ட ஒரே தலைவர் அவர் தான் நாட்டு மக்கள் இரண்டு தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சஞ்சய் காந்தியா இந்திரா காந்தியா முடிவு செய்து சொல்ல வேண்டும் அறிக்கை விட்ட ஒரே ஆள் அவர் தான் எமர்ஜென்சி டைம்ல இந்திரா காந்திக்கு எகென்ஸ்டா அறிக்கை கொடுத்தது அவர் தான் அந்த அளவுக்கு அவர் தீவிரமா இருக்காரு அதெல்லாம் ஒரு பக்கம் அதனால அண்ணா போன போது என்ன இது பண்ணும்போது என்ன அசோகனுடைய பிரெயின் வாஷ்னால என்ன ஏற்றுக்கொள்ளவே அந்த தனிப்பட்ட விருப்பம் உங்க மேல கலைஞருக்கு இருந்துச்சா ராஜாராம் அவர்களே எம்ஜிஆர் கூட போயிட்டாரா நீ வந்து அதை வந்து சொல்லியிருக்காரு வீட்டுல வந்து சொல்லுவாங்க அப்பாவுக்கு ஸ்டாலின் சொல்லிருக்காரு யாரு போனாலும் அவன் போக மாட்டான்னு சொல்லிருக்காரு அவன் போக மாட்டான் அவன் யார் போனாலும் அவன் போக மாட்டான் இருக்க அந்த மாதிரியா எனக்கு உண்டு ரெண்டாவது கலைஞர் குடும்பத்துல அவருக்கு என்ன புடிச்சதோ பிடிக்கலையோ மாவனுடைய பசங்க அத்தனை பேரும் என் பக்கத்துல இருக்கா அதை விட மிக அதிகம் வந்து எனக்கு மூக்காமுத்து என்னுடைய உடன்பறவா சகோதரன் தன்னுடைய கஷ்டங்கள் பூரா வந்து என்கிட்ட தான் அப்படி ஒரு தடவை வீட்டுல நடந்த தகரால அவரை உள்ள ஜெயில பிடிச்சி போட்டாங்க ஜெயிலில் பிடிச்சி போட்ட உடனே உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு ஜிஹெச்சுக்கு வந்துட்டேன் பார்த்தாக்கா நான் டிபார்ட்மெண்ட்ல உலகிறேன் உட்காந்துக்காரு போலீஸோடு என்ன முத்து அப்படின்னு நேற்று என்னை கைது பண்ணிட்டாங்கன்னு என்ன ஆச்சு நான் அப்புறம் விஷயத்த சொன்னார் உடனே நான் என்ன பண்ணேன் போலீஸ்கிட்ட சார் நான் அவரை டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அட்மிஷன் போடணும்னு சார் பார்த்து சார் அப்போ கலைஞர் சிஎம் பார்த்து சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் போட்டு சேர்த்திட்டேன் சேர்த்துட்டு நேராக கலைஞர் வீட்ட போனேன் பையங்க சிறையில் இருக்கிறான்னு நேரம் இருந்தார் நீ அவளை பார்த்துக்க அப்படின்னாரு வேற என்ன பண்ணுனாரு தயாலுமா வந்துச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் அதுக்கப்புறம் போட்டேன் கொய் நேரம் அவங்கெல்லாம் வந்தாங்க ஒரு நாள் வச்சிருந்து அதெல்லாம் இது பண்ணி அப்புறம் அவர்கிட்ட நீங்கள் கேச விட்டா அப்படிங்கன்னா விட்டுருவாங்க கொண்டிருக்கப்போம் அப்படின்னு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மூக்காமுத்தோடைய மகளுக்கு திருமணம் நடந்தபோது எங்க அப்ப வந்து அதிமுக இருக்காரு ஸ்டாலின் உங்களுக்கு பத்திரிகை கொடுத்த அனுப்புறாரு நான் வந்து ராஜா ரம் கொடுக்க வந்திருக்கேன் நினைச்சுக்கிட்டு உள்ளதான் இருக்காரு வாங்க ஸ்டாலின் சொல்லிட்டு கூட்டு போய் அப்பா உங்களுக்கு மாத்திரம் பத்திரிக்கை கொடுக்க சொல்லுங்க உள்ள இருக்காரு நான் உள்ள வரல இருக்க இங்க கொடுத்தாரு நீங்க வாங்கிக்கலு வாங்கி கல்யாணத்துக்கு நான் போனேன் அப்போ வந்து எங்க அண்ணா அதிமுக சபாநாயகர் இருக்காரு நான் போறேன் போலீஸ் என்ன பார்த்து நடுங்க யோசிக்கிட்டு இவன் இவன் வர்றான் கண்டி இடத்துக்கு அந்த அந்த நேரத்துல அண்ணாதிமுக இருந்து போன ஒரே ஆள் நான் அதாவது அந்த அண்ணா குடும்பத்துல இருந்து குடும்பத்துல இருந்து போன ஒரே நான் அது எம்ஜிஆர் ரொம்ப அதை அவரு லைக் பண்ணிருக்காரு என்ன கிட்ட சொல்லியிருக்காரு அவன் பாரியா கட்சி வேறுபாடு இல்லாம அவன் போய் நின்று இருக்கான் ஆயிரம் நாள் எம்ஜிஆர் மூக்காமத்து மேல ஒரு அபிமானம் உண்டு அவர்கிட்ட வளர்ந்த பையன் போயிருக்கிறான் பரவாயில்ல அப்படின்னா அந்த மாதிரி எம்ஜிஆருக்கு மேல ஒரு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் கலைஞரை பல்வேறு வகையில நான் உயர்ந்து வந்து பார்த்திருக்க அவருடைய வசனங்கள் மாத்திரம் இல்ல அவருடைய ராஜதந்திரங்கள் பல்வேறு வகையில் ஒரு ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடந்தது என்னன்னா இந்திரா காங்கிரஸ் வந்து அறுபது சீட்டு எங்களுக்கு தான் ஆச்சு இல்லாட்டி தயாளுமால வந்து டூஜி வழக்கில் உள்ள தள்ளிடுவேன்னு சொல்லி அறுவாலயத்துல ரகலை நடக்குது மேல மேல கூட்டணி பேரும் கீழே வந்து சிபிஐ சிபிஐ விசாரணை நடக்குது கலைஞர் அப்படியே பார்த்தாரு அறுபது சீட் ஓகே இன்னொரு அறுபத்தி மூணு கொடுத்தாரு அறுபத்தி மூணு கொடுத்துட்டாரு நாயன்மார்கள் சொன்னாரு தேர்தல் நடக்குது நாலே நாலு இடத்துல வெற்றி அறுபது இடத்துல தோல்வி அன்னைக்கே காணாம போன காங்கிரஸ் தான் எதிர்கட்சியா கூட தேமுக வர விஜயகாந்த் அப்பதான் தானே தோத்து

மக்கள் ஏற்றுக்கிறது கடைசியில் ஏற்றுக்கிட்டாங்க இன்னைக்கு தான் அவங்க தானே இருக்காங்க வேற எந்த இடத்துல இந்த எந்த கலைஞரை வியந்து பாக்குறீங்க பல பல்வேறு வகையில் நான் சொல்றேன் அவருடைய எழுத்தாற்றல் எழுத்தாற்றலுக்கு அவருக்கு நான் தலை உணங்குற தவிர எனக்கு வேற ஒன்றுமே தெரியல அந்த அந்த எழுத்த வெள்ளிக்கிழமைன்னு ஒரு கதை எழுதியிருந்தாரு சினிமா கூட வந்து சினிமா சரியா போகல அந்த வெள்ளிக்கிழமை அந்த புக்கை வாங்கி பாருங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் வெள்ளிக்கிழமை என்னுடைய மகத்துவத்தை பத்தி ஒவ்வொரு மதத்திலையும் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு பக்கம் எழுதியிருப்பாரு வெள்ளிக்கிழமையை பத்தி மட்டும் வெள்ளிக்கிழமை பத்தி மாத்திரம் இலக்கியம் காவியம் ஐயா இந்த கலைஞர் இல்லாத தமிழ்நாடு எப்படி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க குறிப்பாக நீங்க கலைஞரோட நெருக்கமாக பழங்கிய நபர் அந்த விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து கலைஞர் இல்லாத தமிழ்நாட்டை நான் பார்க்கவே இல்லையே இப்பதான் பாக்குறேன் இன்னைக்கு கூட அவரை ஏத்து பேசினா தான் போல தான் நல்ல பல பேர் வந்திருக்காங்க அவர் தெலுங்காரர் அப்படி சொல்லிதான் ஒரு ஆள் போலச்சான் அவரை பேசிக்கிட்டு இது பண்ண முடியும் இன்னைக்கு நடக்கிற இன்னைக்கு வந்து மோடி வந்து காவி வேஷம் போட்டுக்கிட்டு தியானம் பண்றாரு ஏத்தப்படி கலைஞர் நிறுவனம் வண்ட ஒரு சில நிக்குது அப்புறம் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது நீ தியானம் பண்ணாலும் சரி நீ கடவுள் கால விடுந்தாலும் சரி கலைஞர் கலைஞர் ஏதாவது பண்ணிருப்பாரு அதனாலதான் உடன ஆகுடன்னு தமிழ்நாடுங்கிறது கலைஞர் ஓகேங்க ரொம்ப நன்றிங்க உங்களுக்கும் கலைஞருக்குமான அந்த நினைவுகளை ரொம்ப வெளிப்படையா பேசிருக்கீங்க நேரம் பிரச்சி பேசினது நன்றி டாக்டர் சார்